ஹலோ நண்பா நம்ம இந்த வீடியோல என்ன பார்க்க போறோம்னா வேற ஒரு பார்க்க போறோம் அல்ல எபிசோட் நம்பர் தேர்ட்டி வரதுக்கு முன்னாடி எல்லாருமே லைக் பண்ணிட்டு சப்ஸ்கிரைப் பட்டு பெல் கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க இப்ப எபிசோட் போலாம் எபிசோட் ஸ்டார்டிங்ல என்ன கேட்டாங்கன்னா நம்ம சேர்மன் மீட்டிங் போட்டு இருக்கிறதுல சார்ந்த ஒருத்தான் வந்து என்ன சொல்றேன்னா இரு ஒரு குரூப் வந்து இருக்காங்க புருஷங்க சொல்றா அதை கேட்டதுக்கு அப்புறம் யார் வரையுமே பயில கேட்கலாம் அதுக்கு என்ன சொல்றேன் மொத்தம் முப்பது பேரு கிட்ட வந்துருக்காங்க அது கேட்டதுக்கு அப்புறம் மாத்மா என்ன சொல்றேன்னா அது கண்டிப்பா தான் இருக்கும் அந்த பிளேசன்ஸ் என்ன ஆளுங்க வந்திருப்பாங்க அந்த யார் இந்த இடத்துக்கு வந்திருக்கா யாரு பார்த்தி என்னங்கிற மாதிரி கேக்கிறாங்க அதுக்கு என்ன சொல்றேன் என்ன சொல்றேன்னா அவங்க யாரும் நான் பார்த்தேன் அதாவது சுபாய் கூட ஆல்ரெடி ஒரு ரெண்டு பேர் இருந்தாங்கல்லேனிங் பல்ஸ் ஆளுங்க அவங்க ரெண்டு பேர்ல பேர் வந்து பிராங்க் இன்னொருத்த பேர் ஜியான் அவங்க ரெண்டு பேரும் தான் வந்திருக்காங்க அப்ப அந்த மீட்டிங் ஆல இருந்த ஒருத்தான் சிரிச்சிட்டு இருக்கான் வர வர ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கா போறா நடக்குறதுலாம் பார்த்தேன் அதுக்கப்புறம் நம்ம பிராங்க அப்ப நம்ம பிராங்க் என்ன கேட்கணும் ஜியான் எதோ இன்ஃபர்மேஷன் கிடைச்சு என்ன நடந்துட்டு இருக்குங்கிற மாதிரி அதுக்கு இவன் என்ன சொல்றாங்கன்னா நம்ம ஜியானு நான் இப்படி கேள்விப்பட்டதுக்கு நம்ம சுபாய் வந்து அந்த டெவில் சிட்டியில் தான் இருக்கான் அதாவது அந்த டெவில் சிட்டி ஒரு மிலிட்ரி குவார்ட்டர்ஸ் இருக்கான் ஒரு பெரிய தடுப்பூச ஒரு மாதிரி இருக்குது அதை தாண்டி யாருமே உள்ள வர முடியாது அதே சமயத்தில் அவுட்டர் சைடில் நிறைய கேம்ப் போட்டு நிறைய ஃபேமிலியும் இருக்காமல் சுபாயை பிடிக்கிறதுக்காக காத்துட்டு இருக்காங்க எனக்கு தெரிஞ்சு எப்போ வேணா நம்ம சுபாயை பிடிக்கிறதுக்காக அந்த டெபிள் சிட்டி அட்டாக் பண்ண மாதிரி சொல்கிறோம் அதை கேட்டதுக்கப்புறம் நம்ம ஃப்ரெண்ட் என்ன சொல்லணும் சரி அதெல்லாம் இருக்கட்டும் வீடு நம்ம இப்போ கொஞ்சம் ப்ராக்டிஸ் பண்ணுவோமா நம்ம ரெண்டு பேப்பாவது செக் பண்ணி பார்க்கலாமா ஜியானா நீ சொல்றது கூட ரைட்டா நம்ம ரெண்டு கொஞ்ச பவர்ஃபுல்லான ஒன்றா நம்ம ஹீரோவை காப்பாற்ற முடியும் அதனால நம்ம ரெண்டு பேரும் பிராக்டிஸ் பண்ணலாம் உனக்கு வந்து பிளேடு பிடிச்ச வந்திருக்க போல இருக்கு எனக்கும் டேம் வந்து கொடுத்துருக்காரு சரி அதையும் செக் பண்ணி பார்க்கலாம் சொல்லிட்டு ரெண்டு பேரும் சண்டை போட ஆரம்பிக்கிறானோ அப்போ பிராங்க் என்ன சொல்லணும்னா எனக்கு டெவில் சிட்டி மாதிரி சுத்தமா நம்பிக்கை நம்ம ஹீரோ ஏதாவது பண்ணுவாங்க தோணுது மேலே சொல்லிட்டு இருக்கா அதுக்கப்புறம் நம்ம மீட்டிங் நடக்கிற இடத்துல கட்டாங்க நம்ம சேர்மன் என்ன சொல்லிட்டு இருக்காங்கன்னா இப்ப அவங்க எல்லாருமே வர சொல்றதுக்கு இந்த டெவில் சிட்டி என்னோட வழியில வைக்கிறதுக்காக தான் அவர் மட்டும் நீங்க எப்படி பண்ணீங்கன்னா சுபாயை பிடிச்சிருவேன் அவன்ட்டு இருக்க ஸ்பீக்கர் சொல்லு நான் எடுத்துருவேன் அதுக்கப்புறம் நான் அத ப்ராக்டிஸ் பண்ணி நான் ஓரளவுக்கு லெவலுக்கு வந்துருவேன் ஒரு லெவல் ரீச் பண்ணிடுவேன் அதுக்கப்புறமா நான் உங்க எல்லாருக்கும் கொடுக்குறேன் இது என்னோட ப்ராமிஸ் மே சொல்றான் இந்த சேர்மன் சொல்றதெல்லாம் கேட்டு சுத்தி இருக்கவங்க என்னடா இவரு இப்படி பேசிட்டு இருக்கிறது அந்த சீக்கிரம் சொல்ல இவர் ப்ராக்டிஸ் பண்ண போறாங்க மாதிரி அப்ப அங்க ஒருத்தர் சிரிச்சிட்டு இருக்கெல்லாம் பார்த்ததுக்கப்புறம் சேர்மன் எதுக்கு இப்படி சிரிக்கிறேன் எதுக்கு உனக்கு பண்ணியா கேக்கலாம் இவன் என்ன சொல்றானா நீங்க என்ன நினைக்கிறீங்க எனக்கு ஒண்ணுமே புரியலையே அந்த சீக்கல் சோன் உங்கள்ட கிடைக்குமா அதுக்கப்புறம் நீங்க ப்ராக்டிஸ் பண்ணி பெரியால இருவீங்களா அதுக்கப்புறம் எங்கள்கிட்ட தருவீங்களா இது என்ன கதை நான் இங்க எத்தனை பேர் இருக்கோம் முக்கியமான ஆள் இருக்கோம் அதனால முதல்ல எங்களை ஒரு ஆளுக்கு நீங்க தாங்க அப்ப சடனா நம்ம பைலி என்ன சொல்றோம்னா நீங்க எதுவும் ப்ராக்டிஸ் பண்ண முடியாது சேர்மன் ஏன்னா இந்த முடிவுகள்லாம் நம்ம எடுக்க முடியாது நம்ம ட்ரங்கிங் மாஸ்டர் தான் இந்த முடிவுகள் எல்லாம் எடுக்கணும் சிக்கல் சோன் ப்ராக்டிஸ் பண்ணதுக்கு ஒரே தகுதியால நம்ம ட்ரங்கிங் மாஸ்டர் தான் எனக்கு தெரிஞ்சு அவரு ஒருத்தர் நினைக்கிறேன் நீங்க எல்லாம் என்ன நினைக்கிறீங்க மற்ற இருக்கவங்க எல்லாம் கேக்குறாங்க அதைக்கேத்தக்கப்புறம் மத்தவங்க எல்லாம் என்ன முடிவு சொல்றாங்கன்னா

எல்லாமே அதுக்கு சேர்மன் அதெல்லாம் விட எங்க அவன் வரவே வரவில்லைன்றதான் கிங் மஸ்ட் இந்த இடத்துக்கு ஏன் மீட்டிங்ல அப்ப இவன் என்ன சொல்றானா நம்ம பைலி அவர் ரொம்ப இன்ஜுரியில இருக்காரு கேட்டா சேர்மன் சாக் ஆயிட்டு எப்படி அவரு யாரும் அட்டாக் பண்ணா அவ்வளவு பவர்ஃபுல்லா நாள் இருக்காங்களா என்னங்கிறமே கேட்டுட்டு இருக்கான் அதுக்கு நம்ம பைலி என்ன சொல்லணும்னா அவர் லெஜண்ட் டிசைனின் கூட சண்டை போட்டாங்க அதனால பயங்கரமா இன்ஜுரி ஆயிருக்கு அதை கேட்ட சேர்மன் என்ன சொல்றனா அப்படின்னா அந்த லெஜண்ட் டிசைன் இன்னும் வீரோட தான் இருக்கானா அந்த மௌண்டனுக்கு அப்புறம் நான் அவனை பார்த்தது இல்ல எங்க போனான்னு தெரியல ஆனா திடீர்னு அப்படின்னு இருக்கான் அப்ப நம்ம பைலி என்ன சொல்றேன் எங்களுக்கு அது ஷாக் ஆகுது ஆமா இவ்வளவு பிரச்சனைக்கு காரணங்கிற மாதிரி சொல்லிட்டு இருக்கான் கேட்டா நம்ம சேர்மன் கண்டிப்பா இவனுக்கு அடிப்பட்டுக்குன்னா அதாவது ஜங்கிங் மாஸ்டர் அடிப்பட்டிருக்குன்னா அந்த லெஜண்ட் சனுக்கும் பயங்கரமா அடிப்பட்டிருக்கும் இப்ப அவன் எங்க இருக்கா அதுக்கு நம்ம வயலி என்ன சொல்றா எனக்கு தெரிஞ்சு இப்ப அவன் டோல்ஜில டோர்ஜில் இருப்பான்னு நினைக்கிறேங்கிறான் அதாவது நம்ம வயசான கூட இருக்காங்கிற மாதிரி சொல்றான் அத கேட்டதுக்கு அப்புறம் அந்த சேர்மன் என்ன சொல்றானா அப்படின்னா அந்த லேர்னிங் பாலிசர் இருக்கவங்களும் இவங்களும் ரொம்ப க்ளோஸ் ஆனாலும் கண்டிப்பா நமக்கு பெரிய பிரச்சனை லேர்னிங் பாலிசர் போவோம் அதனால நம்ம சீக்கிரமா எல்லாத்தையுமே பிடிக்கணும் புடிஞ்சதுல அதை நம்ம பலி எல்ல நம்ம பிளான் பண்ணிப்போம் நீங்க எதை பத்தி கவலைப்படாம அமைதியா மாதிரி சொல்றோம் அதுக்கப்புறம் இன்னொரு இடத்த கட்டாங்க அதாவது வெல் சொல்லிட்டு ஒரு ஏரியா சிட்டில அந்த ஏரியா எல்லாம் கட்டாங்களா சரணா ஒரு பையன் ஓடி வர மாதிரி இருக்கு முக்கியமான சொல்லலாம் முனிங்க கண்ணு முழிங்க கண்ணு முழிங்க உங்களுக்கா ஒருத்த மூணு நாளா வெயிட் பண்ணிட்டு இருக்கான் அதை கேட்ட இந்த வயசு அந்த பைட்டை இன்னும் கிளம்பலங்கிற மாதிரி சொல்லிட்டு அங்க இருக்கலாம் அடிச்சு உடைக்கிறாரு அதுக்கப்புறம் சரி ஓகே நான் பாத்துக்கிறேன் நீ கிளம்புங்கிற மாதிரி சொல்றது அதுக்கப்புறமா நம்ம தோஜ் என்ன பண்றேன்னா அதாவது இந்த வயசுல தான் தோஜி அந்த தோஜி என்ன பண்றதுன்னா அப்படியே வெளில வந்து எவ்வளவு நாள் தான் வெயிட் பண்ணிட்டு பண்ணி கிளம்ப மாட்டேடாங்கிற மாதிரி அது வேற யாரு இல்ல நம்ம டேம் தான் அதுக்கு டேம் என்ன சொல்றேன்னா என் வேலையே முடியல நான் எங்க கிளம்புவது அதோ நம்ம எனக்கு போறதுக்கு வழி இல்லப்பா இங்க இருக்கலாம் முடிவு பண்ணிட்டேன் அதுக்கு இந்த வயசு என்ன சொல்றேன்னா நான் உனக்கு ஆல்ரெடி சொல்லிட்டேன் உன்ன உயிரோடு இருக்கிறதுக்கான சண்டை போடாம இதுங்கிற மாதிரி சொன்னேன் அதே சமயத்துல உனக்கு பவர் ஒரு அளவு கொடுத்துருக்கேன் உன்ன ஒரு பத்து வருஷம் உயிரோடு இருக்க முடியும் அந்த வாழ்க்கை நிம்மதியா வாழ எனக்கு தெரிஞ்சு அதை கேட்ட டேம் என்ன சொல்றேன்னா இந்த வயசோட நான் வெளில போனேன்னு வச்சுக்கோ என்ன எவனுமே லெஜர் சேர்ந்து ஒட்டுக்க மாட்டான் அதனால என்ன பழைய வயசுக்கே மாத்தி விட்டுருக்கேங்கிற மாதிரி கேட்டுட்டு இருக்கான் அதை கேட்ட வயசு நான் சொல்றேன் உனக்கு என்ன பைட்டி மாதிரி உனக்கு மட்டும் பழைய ஏஜுக்கு மாட்டி விடணும் நீ சீக்கிரமாவே செத்து போயிருவேங்கிற மாதிரி சொல்றான் அதை கேட்ட நம்ம டேம் என்ன சொல்லணும்னா வாழ்ந்து என்ன போறேன் எனக்கு இந்த ஃபேமிலி இல்ல எந்த உறவு இல்ல அதனால என்ன பழைய நிலைமைக்கு மாத்துக்க நான் செத்தா கூட பரவாயில்ல அதை கேட்ட நம்ம வயசான இவன் அடங்கே மாட்டாங்கிற மாதிரி நினைச்சு கோவாரு அதுக்கப்புறம் நம்ம ஹீரோவை இருக்காங்க நம்ம ஹீரோ ட்ரீம் வர்ல இருக்கான் அப்ப திடீர்னு ஒரு வாய்ஸ் கேக்குது சுபாய் சுபாயி அதை கேட்டிருக்கற நம்ம ஹீரோ கண்ண ஒப்பன் திரும்பிட்டு இடத்துக்கு கொண்டதாங்கிற மாதிரி பாத்துட்டு இருக்கான் அப்ப நம்ம ஹீரோ அந்த வாய்ஸ் கேட்கிற இடத்துல அப்படியே முன்னாடி நடந்து போக ஆரம்பிக்கிறான் அப்ப சடனா யாரோ வர மாதிரி இருக்கு ஒரு பறவையில வந்து பறந்து ஒருத்தன் உட்காந்து வந்துட்டு இருக்காங்க அதெல்லாம் நம்ம ஹீரோவும் பாத்துட்டு இருக்கான் கலர் ட்ரெஸ் போட்டிருக்கான் இவன் ஆல்ரெடி நீங்க பாத்துருப்பீங்க சில பேருக்கு தெரியவன அப்ப அவன் என்ன சொல்றான் அப்படி நம்ம ஹீரோ பக்கத்துல வந்ததுக்கு அப்புறம் நம்ம ஹீரோ உன்ன நான் திரும்பியும் பாப்பான்னு எதிர்பார்க்கவே இல்லை பத்து நீ யாருன்னே எனக்கு தெரியாதுதான் ஏன்டா என்ன இப்படி பண்ணிட்டு இருக்க அதுக்கு அப்ப என்ன சொல்லனா நான் ஒரு எமோட்டல் அதே சமயத்துல நீங்க எமோட்டல் தான் அது எப்போ உனக்கு புரிய போகுது எங்களோட ஃபேமிலியோட முக்கியமான அதாவது எங்களோட அடையாளமை நீண்ட கேட்டதுக்கு அப்புறம் நம்ம ஹீரோ யோ என்னையா பேசிட்டு இருக்க நீ சொல்ற எதுவுமே புள்ள

கட்டை வலிக்குமாங்கிற மாதிரி சொல்லிட்டு இருக்கான் அப்ப சடனா ஏதோ ஒரு கட்டை மாதிரி இருக்கு அத புடிச்சு அப்படியே நம்ம ஹீரோ அப்படியே தாங்கி பிடிச்சிட்டு இருக்க மாதிரி இருக்கு ஏன் இந்த கட்டை ரொம்ப சாஃப்டா இருக்கிற மாதிரி ஃபீல் ஆகுங்கிற மாதிரி நம்ம ஹீரோ அந்த இடத்த சொல்லிட்டு இருக்கா சடனா நம்ம ஹீரோ கண்ணை மொழிக்குதான் நம்ம சீனியர் கையை தான் பிடிச்சிட்டு இருந்திருக்கான் அப்ப நம்ம சீனியர் சுபாயி என் தெரியும் கையை ரொம்ப நேரமா பிடிச்சிட்டு இருக்கா கை எடுக்கிறியா அதை கேட்ட நம்ம ஹீரோ சாரி மாதிரி சொல்லிட்டு இருக்கான் அப்ப நம்ம சினியனை கேட்கலாம் அவனுக்கு என்ன கனவு வந்துச்சு கேக்குறாங்க அதுக்கு நம்ம ஹீரோ ஆமா சீனிய கனவு மாதிரி இல்ல அது உண்மையான வேர்ல்டு மாதிரி இருந்தது அது எப்படி இருந்தேன்னா வாரத்துல ஒரு நட்சத்திரம் இருக்கும்ல அதே மாதிரி ஒரு இடத்துல நான் இருந்தேன் அந்த இடத்துல ஒருத்தேவையெல்லாம் சம்மந்தமே எல்லாம் பேசிட்டு இருந்தான் அப்படி என்ன அவன் கிட்ட சொன்னாங்கிற மாதிரி நம்ம சீனியர் கேக்குறாங்க அதுக்கு நம்ம ஹீரோ என்ன சொல்றான்னா இங்கிருந்த ஒரு வில்லேஜுக்கு என்ன வர சொன்னாங்க நான் போலதுங்கிற மாதிரி சொல்றான் அதுக்கு அப்புறம் அவன் ஒரு எமௌண்ட் அழிஞ்ச மாதிரி சொல்றான் இல்ல நம்ப மாதிரியா இருக்கு அதுக்கு நம்ம சீனியர் என்ன சொல்றாங்கன்னா நீ அவன இதுக்கு உடனே இங்கே பாத்துருக்கேங்கிற மாதிரி கேக்குறான் அதுக்கு நம்ம ஹீரோ இல்லவே இல்ல அவன் அப்படி ஒரு ஆளை பார்த்ததே இல்ல வாழ்க்கையில அதெல்லாம் இருக்கட்டும் சீனியர் நான் எப்படி தூங்கினேன் அதுல எனக்கு ஒண்ணுமே புரியலீங்கிற மாதிரி சொல்லிட்டு ஒரு ரெண்டு நம்ம சீனி குடிக்கலாம் அதை பார்த்ததுக்கு அப்புறம் சீனி எனக்கு எல்லாமே நான் வந்து இல்ல பாய்ச்சு இருந்தாலும் இருக்கு நான் குடிக்க மாட்டேன் இந்த இடம் மோசமான இடம் இந்த இடத்துல நல்லவங்க இல்ல வாங்க நம்ம இந்த இடத்துக்கு போயிடலாம் சீனியா நீங்க எதை பத்தி கவலைப்படுங்க பச்சை பண்ண நான் வெளில கூட்டு போனோம் வெளில போக பாக்கிறேன் சார் யாரும் கதவு திட்டாங்க வேற யாரும் இல்ல நம்ம குடிக்கிறது நான் உள்ள இல்லாம கேக்குறா நம்ம சீனி எடுத்து நம்ம அவங்கள உள்ள வாங்கன்னு சொல்றாங்க அதை கேட்டதுக்கு அவனு கதை ஓப்பன் பண்ணிட்டு வரான் அதை பாத்துக்கு நம்ம ஹீரோ யோ நீ தானே அந்த பாய்ச்சல் கலந்து எனக்கு ஏன் அப்படி பண்ற ஒரு கெஸ்ட் எப்படிதான் ட்ரீட் பண்ணீங்களா உங்க மாஸ்டர் ரொம்ப மோசமான ஆளுங்க சொல்லிட்டு இருக்கான் அரை கேட்டதுக்கு அப்புறம் நம்ம புரிய என்ன சொல்றோம்னா என்ன மனுஷா ஆரெடி மன்னிப்பு கேட்டோம் அரைக்கிறதுக்கு அப்புறம் நம்ம ஹீரோ இந்த நான் மன்னிப்பு கேட்டா எல்லாம் முடிஞ்சு போயிடுமா இப்ப நான் தூங்கிட்டேன் எதோ நடந்ததுன்னா யார் பொறுப்பு எடுத்துக்கிறது நீங்க எல்லாம் அப்பா அந்த இடத்துல அது நான் பண்ணல நான் தான் பண்ணங்கிற மாதிரி சொன்னேன் அரை கேட்டதுக்கு அப்புறம் நம்ம ஹீரோ யார் நான் பார்த்தா அந்த வீச்செல்லாம் அவன் வந்திருக்கான் அந்த இழா அவன் வந்திருக்கற அவன் பார்த்ததுக்கு அப்புறம் அடிக்க போன மாதிரி சொல்லிட்டு நம்ம ஹீரோ பக்கத்துல போற அவன் கால் ஒழிஞ்சிருக்கலாம் பார்த்து சரி ஓகே உனக்கு பண்ணிச்சுட்டு விட்டுருங்கிற இங்கே இறக்கப்பட்டு போறான் அதை பார்த்தா இவன் கருப்பாயிட்டு இன்னும் இன்னும் இறக்கப்பதியாங்கிற போய் ஒரு ஊசியை நம்ம ஈடுபல குட்ட பாக்குறான் அப்ப நம்ம குடிக்காதான் அதை தத்துல அதை பார்த்து நம்ம ஹீரோ யோ என்னைய அவனுக்கு கால வந்து இருக்கும் மேலே இறக்கப்பட்டு நான் விட்டு போனா நீ என்ன அட்டாக் பண்றீங்கிற மாதிரி சொல்லிட்டு நம்ம ஹீரோ போய் அவன் கட்டிட்டு இருக்கான் அப்ப இந்த டேங் என்ன சொல்றான்னா எனக்கு ஒண்ணும் இல்லப்பா உன்னை ரத்தம் கொஞ்சம் தேவைப்படுது அதனால தான் அரைக்கிட்டு இருக்கப்ப நம்ம ஹீரோ இன்னத ரத்தம் வேணுமாங்கிற மாதிரி சொல்லிட்டு அடிக்க போறா அப்ப சடன்தான் நம்ம பிடிக்காத இருக்கலாம் அந்த ஊசிய நம்ம ஹீரோ மேல குட்டி அந்த ரத்தத்தை எடுத்துடலாம் அதை பார்த்திருக்கப்ப நம்ம ஹீரோ ஏன் அப்படி பண்றீங்க பேசிட்டு இருக்கமோ முதல்ல குத்திட்டோம் சீனியா இந்த இடத்த விட்டு சீக்கிரமா கிளம்பலாம் இவங்க மோசமான ஆளா இருக்கா நீங்க ரத்தத்துல எல்லாம் எடுக்கிறாங்க அதை கேட்டா நம்ம சீனியா சரி வா பத்து போய் நம்ம மோமாஸ்ட் பாக்கலாம்னு சொல்றாங்க அதுக்கப்புறம் மோமாஸ்டரி உங்களுக்காக வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க இதோட இந்த எபிசோட் முடிஞ்சு இதுக்கப்புறம் நடக்க போறது இல்லாம நம்ம அடுத்த எபிசோட பாப்போம் இது வரைக்கும் பொறுமையா பார்த்து எல்லாருக்கும் ரொம்ப தேங்க்ஸ் மறக்காம லைக் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க இது உங்களுக்கு